ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மண்டாட்டு மாலையில் உள்ள மரியன்னையின் சிறப்பு பெயர்களில் ஒரு பெயரை உங்களோடு இணைந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கன்னிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்னை மரியா கன்னிமை குன்றா அன்னை என்று அழைக்கப்படுகின்றார் மதர் மோஸ்ட் சேஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம் ஆகவே கன்னிமை குன்றாத ஒரு அன்னை என்பது திரு அவையின் தொன்மை காலத்திலிருந்தே வந்த ஒரு நம்பிக்கை பேருண்மையாக இருக்கிறது அன்னை மரியாவை பற்றிய நான்கு நம்பிக்கை பேருண்மைகள் அன்னை மரியா இறைவனின் தாய் அன்னை மரியா முக்காலமும் கண்ணி அன்னை மரியா அமல உற்பவி அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் சென்றவர் இந்த நான்கும் நம்பிக்கை பேருண்மைகளாக மேரியன் டாக்மாஸ் என்று அழைக்கப்படுகின்றன இவை தொன்மை காலத்திலிருந்தே திரு அவையால் இறை மக்களால் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற நம்பிக்கை கொள்ளப்படுகின்ற உண்மைகளாக இருக்கின்றன அன்னை மரியா கண்ணிமை குன்றாத கன்னி அன்னை என்று வணங்கப்படுகிறார் போற்றப்படுகிறார் இதற்கு விவிலிய ஆதாரங்கள் இருக்கின்றன இதற்கு திருமறை தந்தையருடைய போதனைகள் இருக்கின்றன இறை மக்களுடைய நம்பிக்கையும் ஆதாரமாக இருக்கின்றன திருமறை தந்தையர் என்று அழைக்கப்படுகின்ற புனித அத்தனாசியூஸ் புனித அம்புரோசியார் புனித அகுஸ்தீனார் புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியார் இவர்கள் எல்லோருமே மரியன்னையை பற்றி பல போதனைகளை போதித்திருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் அவற்றில் இந்த செய்திகள் மரியன்னையின் கன்னிமை பற்றிய செய்திகள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக புனித அகுஸ்தீனார் அன்னை மரியாவின் கண்ணிமையை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார் விவரீதத்தை மேற்கோள் காட்டியிருக்கிறார் அவற்றில் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எஸ்ஐக்கியல் இறைவாக்கு நூல் அதிகாரம் நாற்பத்தி நான்கு இரண்டாவது இறைமொழி ஆண்டவர் என்னிடம் கூறியது இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும் அது திறக்கப்படக்கூடாது யாரும் இதன் வழியாய் நுழையக்கூடாது ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார் இது மூடியே இருக்க வேண்டும் எனவே இது மூடப்பட்ட வாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு வாயிலின் சிறப்பு ஆகவே இப்பொழுத அகுஸ்தியினார் சொல்கிறார் இந்த இறை வார்த்தை இந்த கிழக்கு வாயில் என்பது அன்னை மரியாவுக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது அன்னை மரியாவினுடைய கன்னிமைக்கு முன் அடையாளமாக இருக்கின்றது ஆண்டவரே கூறினார் ஆண்டவர் என்னிடம் கூறியது இந்த வாயில் மூடியே இருக்க வேண்டும் அது திறக்கப்படக்கூடாது யாரும் இதன் வழியாக நுழையக்கூடாது ஏனெனில் இஸ்ரேலின் தலைவராகிய ஆண்டவர் இதன் வழி நுழைந்தார் ஆகவே புனித அவுஸ்தினார் சொல்லுகிறார் ஆண்டவர் மட்டுமே கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார் அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்று சொல்லுகிறார்கள் பாருங்கள் அன்னை மரியாவுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தார்கள் என்று பிறந்த கோசிக்கார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அன்றே திருமுறை தந்தையர்கள் அவர் கண்ணிமை குன்றாமல் இயேசுவை பெற்றெடுத்தால் அவருக்கு வேறு குழந்தைகள் இல்லை என்றெல்லாம் போதித்திருக்கிறார்கள் அதற்கு இந்த விவிலியத்தை ஆதாரமாக மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் இன்னொரு விவிலிய மேற்கோள் இருக்கிறது இனிமை மிகு பாடல் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம் பூட்டியுள்ள தோட்டம் நீ மணமகளே பூட்டியுள்ள தோட்டம் நீ முத்துரையிட்ட கிணறு நீ ஆகவே அன்னை மரியாவின் கண்ணிமைக்கு இவை இரண்டும் முன் அடையாளங்களாக உருவகங்களாக இருக்கின்றன என்று திரு அவை தந்தையர்கள் போதித்தார்கள் எனவே அன்னை மரியா கன்னிமை குன்றாதவராக இருக்கிறார் அவருடைய கன்னிமை நமக்கு மிகச்சிறந்த ஒரு சான்றாக அடையாளமாக இருக்கிறது கன்னிமை என்றால் என்ன கடவுளுக்கு முற்றிலுமாக அர்ப் அர்ப்பணிப்பதைத்தான் நாம் கன்னிமை என்று சொல்கிறோம் இன்றும் துறவிகள் அருட்சகோதரிகள் அவர்கள் கண்ணீர் என்று அழைக்கப்படுகிறார்கள் காரணம் முற்றிலுமாக அவர்கள் தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் உடல் மனம் ஆன்மா சிந்தனை வாழ்வு பணிகள் அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதே கன்னிமை அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக முதல்வராக இருப்பவர்தான் நம் அன்னை மரியா எனவே அவரை கண்ணிமை குன்றா அன்னையே நீர் வாழ்க என்று நாம் வாழ்த்துவது தகுதியும் நீதியுமானது அவரை போலவே நாமும் நம் வாழ்வு முழுவதையும் கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக